தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் என் சாயிருக்க நான் வீழ்ந்து போவதில்லை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன். நீ தவறு செய்யும்போது உன் மனதில் எச்சரிக்கின்றேன். ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை செய்கின்றாய். அது தப்பாக மாறும்பொழுது கர்மத்தை ஏற்கிறாய். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம். தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய். பிறகு என்னிடமே வந்து நீ மன்றாடுகிறாய். என்ன செய்வது? உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறாக செய்ய வைக்கிறது. உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த நீ தயங்குகிறாய். நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்று நான் தருவேன். உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி நடத்துவேன். ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கின்றாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய். உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல. நான் உனக்காகவே பல மனித உருவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகின்றேன். நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ மெத்தன போக்கில் இருக்கின்றாய். நன்றாக புரிந்து கொள், உன்னோடு எந்த பொருளோ செல்வமும் வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை பின்தொடரும். ஒரு உண்மையான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து விடு. இறையை தேடி ஒரு பொழுது மலையாதே. நான் உனக்கு அதை அறிய வைப்பேன். உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன். அதுவரை சற்று பொறுமையுடன் இரு. சத்திய தர்மத்தை மீறி ஒரு பொழுதும் நடக்காதே. நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கின்றேன். உன்னை இதயத்தில் சுமந்து நான் காப்பேன். அனைத்தையும் அறிந்த ஆண்டவனுக்கு உனது மன கஷ்டம் தெரியாமலா இருக்கும்? அனைத்தும் விரைவில் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் விரைவில் மாறும். நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட வேண்டும். எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய். பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை, அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதை போல தீய எண்ணம் கொண்டவர்களும். எனவே கெட்டவர்களுடன் இனி ஒரு பொழுதும் சேராதே. செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும். அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் தான் அறிந்து கொள்ள முடியும். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது மிகவும் சிரமமாகிவிடும். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ என்னை தாயாய் தந்தையாய் நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும். வருந்தாதே, நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமையாகும். மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல, பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி. சந்தேகம் வேண்டாம், ஜெயிக்கப் போவது நீதான். வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி துவண்டுவிடும் தருணத்திலும் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து கலங்காதே. யார் இல்லாவிட்டாலும் என்ன, உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சாய்ராமை நினை. நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் உயரலாம். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். சர்வம் சாய்ராம். உண்மையான சரணாகதி என்பது நீ உன் மாறாத நம்பிக்கையை இறைவனின் கருணை, இரக்கம், பரோபகாரம் இவைகளின் மீது இருத்திக் கொள்வது. எது நடந்தாலும் அது இறைவனின் திருவுள்ளப்படிதான் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நடப்பது எல்லாம் உனது அதிகபட்ச நன்மைக்காகவே நடக்கிறது என்று ஆழமாக நம்புவது இவை மட்டுமே. ஒரு கதவு மூடப்படும் போது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்,
ஜெய் சாய்ராம்.